ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுண்டல் மசாலா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றணும். கடுகு போடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் கடாயில் ஊற்றிடுங்க. நல்லா தொடர்ந்து கொடுத்துனே இருங்க. அப்போ அந்த பசு வாசனை போகும். இது வந்து ரோட்டு கடையில் செய்கிற சுண்டல் மசாலா. நீங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். சாய் நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் செஞ்சு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ தொழ விடுறோமோ அவ்வளோக்கு அந்த பசு வாசனை போகும். நல்லா கிண்டி விட்டுனே இருங்க. கரம் மசாலா தூள், ஒரு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், போட்டு எல்லாம் கலரி விடுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கணும். அது நீங்கள் கடையில் போய் செஞ்சு இந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். கடையில் செஞ்சு சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், செஞ்சும் பாருங்கள். நல்லா காய விடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுங்க, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுங்க. நல்லா கிரேவாக சுண்டிருக்கு பாருங்கள். இந்த பக்கத்துக்கு வரணும். அடி பிடிக்காமல் கலரி விட்டுனே இருங்க. நம்ம பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுங்க. திட்டமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துங்க. தண்ணி தாங்க முக்கியம் நம்மளுக்கு. அதில் லைட்டாக கொஞ்சோண்டு கால் பழம் மாவு போட்டுங்க. அஞ்சு விசில் வச்சுங்க. நம்மளுக்கு அந்த சாப்பிட்டா மெத்துன்னு இருக்கும். இது கொஞ்சம் சுண்டன பேருக்கு அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும். இந்த பாருங்க, சுண்டல் வேக வச்சு தண்ணி, அதுதான் மெயின் முக்கியங்க நம்மளுக்கு. அதான் டேஸ்ட் தரும். சும்மா லைட்டாக அதில் கால் சாமான் போட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த குழகுழப்பு வர்றதுனால திக்னஸ் வரும். திக்னஸ் வந்துச்சுனா தான் அந்த பட்டாணி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வருங்க. நல்லா கொதிக்கி விடுங்க. நல்லா கொச்சி திக்னஸ் கொஞ்சம் திக்னஸ் வந்தோடனே இந்த பட்டாணி வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா சாய்ந்த நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா பசங்களாம் கொடுங்க. பார்த்து பட்டாணி நல்லதான் உடம்புக்கு. இது செஞ்சு பசங்கிட்ட கொடுத்து பாருங்க. ஒன்று வாட்டி செய்யுமா செய்யுமான்னு சொல்லுங்க பசங்க. லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் வந்து இறக்க சும்மாதான் கொஞ்சம் மிளகு தூள் தூவிக்கிங்க. நம்ம சீத்தில் எதனா இருந்தால் கூட அந்த மிளகு தூள் இருக்கிறதுனால காரம் எதனா இருந்தால் கூட காரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காயம் சிறுவை அரிஞ்சு வச்சுக்கிடுங்க. தனியாக அரிஞ்சு வச்சுக்கின்னு இந்த மாதிரி போட்டுக்குங்க.
அதுலேயே போட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. இது மாதிரி எடுத்து வச்சு போட்டு கலரி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிங்க வாசனைக்காக. இதில் கொஞ்சம் மசாலா வடை இப்போ வந்து செஞ்சு அதில் புட்டு போட்டு கலர் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சூடான சுவையான சுண்டல் மசாலா ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். வீட்டில் செஞ்சு பார்த்து அருமையாக இருந்து சாப்பிட்டு பாருங்கள்.